சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. நியூஸ் பேப்பர்ல இருக்கிற அஞ்சு வார்த்தை வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா மசில். மசில் அப்படின்னா என்னன்னா டு ரெஸ்ட்ரெயின், ஒரு விஷயத்த செய்ய விடாம கண்ட்ரோல் பண்றதா என்ன சொல்லுவாங்கன்னா மசில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யூ ஷுட் ரெஸ்ட்ரெயின் யுவர் டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த இடத்துல ரெஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வெர்பா வந்திருக்கா. இது நவுனா வரும்போது என்ன எப்படி வரும் அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து நாய்க்குட்டி வளர்க்குறாங்கல்ல, அந்த நாய்க்குட்டி வாயில் வந்து என்னென்னா கடிக்காமல் இருக்கிறதுக்காக சுற்றி சின்ன கூடு மாதிரி வந்து மாட்டியிருப்பாங்க. அதே என்ன சொல்லுவாங்கன்னா மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மசில் வந்து எப்படி வரும்னா நவுனாக வரும். கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற மீனிங்கில் வரும்போது வெர்பா வந்து மசில் வந்து வரும். சிறனி வந்து என்னென்னா இன்ஹிபிட் சப்ரஸ். அடுத்த வார்த்தை என்னென்னா ரேஜ். இந்த ரேஜ் அப்படிங்கிறது வந்து நவுனாக வரும், வெர்பா வரும். ஒரு கட்டுப்படுத்த முடியாத கோபத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிறனி வந்து என்னென்னா என்ரேஜ் டெம்பர். நவுன் வெர்ப் ரெண்டுமே வந்து அன்கண்ட்ரோல்டு ஆங்கர் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். எக்ஸாம்பிள் என்ன, ஹிஸ் கோல்ட் ரேஜ் டெரிஃபைடு ஹர். அடுத்த வார்த்தை வந்து வைப்ரண்ட். வைப்ரண்ட் அப்படின்னா அட்ஜெக்டிவாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஏஎன்டியில் முடிஞ்சாலே அட்ஜெக்டிவ் தான், அது எல்லாருக்குமே தெரியும். மீனிங் வந்து என்னென்னா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்கல்ல, பயங்கரமாக எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்கன்னா அதை வைப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், ஹி ஹேஸ் அ வைப்ரண்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்க ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்தையும் சுற்றி இருக்கிறவங்களுமே அவங்க அந்த எனர்ஜெட்டிக்காக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதான் ஹி ஹேஸ் அ வைப்ரண்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னென்னா ரிலண்ட்லெஸ். ரிலண்ட்லெஸ் அப்படிங்கிறது வந்து எல்இஎஸ்எஸ்ல முடிஞ்ச அப்ஜெக்டிவ் நமக்கு தெரியும். ஸோ ரிலண்ட்லெஸ் எப்படி வரும், அப்ஜெக்டிவாக தான் வரும். மீனிங் வந்து என்னென்னா ரொம்ப இன்டென்சிவ். அது இன்டென்சிவ் எப்படி இருக்குன்னா ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும், ரொம்பவே சிவியராக இருக்கும். இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் வந்து நம்ம ரொம்பவே மூழ்கிட்டோம், பயங்கரமாக டிசைராக இருக்கும் அப்படின்னாலும் ரிலண்ட்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையில் சொன்னால். இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து டெசர்ட்டில் ஹீட் வந்து எப்படி இருக்கும், ரிலண்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிலண்ட்லெஸ் ஹீட் ஆஃப் தி டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா அந்த டெசர்ட் வந்து என்னென்னா அது வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அது தாங்கிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப இன்டென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா சிவியராக ஒரு விஷயத்தை சொல்லும்போது ரிலண்ட்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சொல்லுவாங்க. அடுத்து என்னென்னா எம்ப்ராய்லி. எம்ப்ராய்லி அப்படிங்கிறது வெர்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. மீனிங் வந்து என்னென்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படின்னா சுற்றி நடக்கிற எதுவுமே நமக்கு வந்து தெரியாது, அதுதான் எப்படி சொல்லுவாங்கன்னா எம்ப்ராய்லி அப்படின்னு சொல்லுவாங்க. என்டாங்கிள் மிக்ஸ்அப் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அடுத்து இன்றைக்கி பார்த்த வார்த்தைக்கு குழு வச்சு பார்த்துடலாம். ஃபஸ்ட் வார்த்தை என்ன, மசில். மசிலுக்கு அப்படின்னா இந்த கையில் மசில் இருக்கும்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல கையில் வந்து மசில்ஸ் வந்து நிறைய இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுனா நம்ம சாப்பாடை வந்து கண்ட்ரோல் பண்ணாதான் முடியும். ஸோ மசில்க்கு என்ன மீனிங், டு ரெஸ்ட்ரெயின் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் மசிலோட மீனிங். சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணாதான் மசில்ஸ் வந்து வைக்க முடியும். அடுத்து ரேஜ். ரேஜில் வந்து ஏஜ் அப்படின்னு இருக்கா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வயசு என்னன்னு கேட்டால் என்ன பண்ண முடியும், அன்கண்ட்ரோல், கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நமக்கு கோவம் வரும். அடுத்த வார்த்தை வைப்ரண்ட். வைப்ரண்ட்டில் வந்து என்னென்னா வைப்ரண்ட் மீனிங் என்ன பார்த்தோம், பல்சிங் வித் எனர்ஜியா. ஸோ ஒருத்தவங்க வந்து வைப்ரேஷன் மோட்ல இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை ரிலண்ட்லெஸ். இதில் உள்ளது என்ன, லெண்ட் அப்படின்னா என்ன, லெண்ட் அப்படின்னா வந்து கொடுக்கறது, ரீலெண்ட் அப்படின்னா திரும்பவும் கொடுக்கறது. ஸோ ஒரு தடவை கடன் கொடுக்குறோம் அப்படின்னா கொடுத்தலாம் விட்டலாம். ரெண்டாவது தடவை ரீலெண்ட் பண்ணும்போது லெஸ்ஸாக பண்ணிட்டோம் அப்படின்னா, ரீலெண்ட் லெஸ்ஸாக பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடுவாங்க, ரொம்ப இன்டென்ஸ் ஆகிடுவாங்க. அந்த விஷயம் என்னாயிடும்னா ரொம்ப சிவியர் ஆகிடும் அர்த்தம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீலண்ட் திரும்ப கடன் கொடுக்கும்போது கம்மியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப இன்டென்ஸாக ஆகிடும். அடுத்து எம்ப்ராய்டரி. எம்ப்ராய்டரி போடும்போது என்ன பண்ணுவாங்க, டீப்பாக இன்வால்வ் ஆகிடுவாங்க ஒரு விஷயத்தில். எம்ப்ராய்டரி போடும்போது ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகிடுவாங்க. தேங்க்யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.